வணக்கம். சற்று முன் தமிழகம் முழுவதும் மாலையில் வெளியான இன்பச் செய்தி. இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா விவரத்தையும் மிஸ் பண்ணாமல் டெய்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது, அதில் வந்து ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக மக்கள் வந்து ஒரு நாலு திட்டத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விவசாய கடன், நகை கடன், அடுத்து முக்கியமாக கல்வி கடன், கடைசியில் வந்து குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய். ஸோ கல்வி கடனை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இப்போ கல்வி கடனை பற்றியும் பேச்சுவார்த்தை வந்திருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து நிறைய வேற புஷ் பண்ணுறாங்க கட்டுங்க கட்டுங்கன்னு. இன்றைக்கி தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அதில் வந்து செய்தியாளர்களிடம் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கங்களில் கேட்பவருக்கு எல்லாம் கடன் வழங்க வேண்டும், அதற்கான நிதியை வந்து அரசு தர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதே கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு அதை எல்லாத்தையுமே வந்து 15ஆம் தேதிக்குள் அறிக்கை தர அனைத்து மாவட்ட ஜேஆருக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அந்த முறைகேடு புகார்களை விசாரித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து அடுத்த கட்ட ப்ராசஸில் இறங்கிடுவாங்க. தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட விவசாய கடன், கல்விக்கடன், கூட்டுறவு சங்கங்களில் வைத்துள்ள நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. விரைவில் அதை செய்வோம், சொன்னதை மட்டுமின்றி சொல்லாததையும் செய்வோம், அதுதான் திமுக அரசு. ஸோ அப்படி வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ தேர்தல் அறிக்கையில் திமுக அறிவித்தபடி பெண்களுக்கு டவுன் பஸ்களில் ஃப்ரீ பஸ் பாஸு, அதுக்கு ஆவின் பால் குறைப்பு விலை, அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் அதான வரியை குறைப்பது, குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பது ஆகியவை நிறைவேற்றப்பட உள்ள முக்கிய கோரிக்கையாகும். இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக இதை அரசு செய்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ஸோ இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே இதை செய்கிறதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்க முடியாது, நிதி நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அப்போ மற்றதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு, விவசாய கடன், நகை கடன், கல்விக்கடன் தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார்.